அம்மையப்பனே இறைவா, இறப்பினை இழப்பாக பார்க்கும் இவ்வுலகில் இறப்பினை மீட்பு என்று கற்றுத்தந்தீரே. என்னை நம்புகிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்னீரே. இறப்பினை மறுவுலக பிறப்பென்றும் இம்மையிலிருந்து மறுமை நோக்கிய பயணத்தில் நாளுக்கு நாள் நாங்கள் நம்பிக்கையில் வளர நீரே அருள்வீராக. இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம். மரணம் மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. மரணம் தஞ்சை மறைமாவட்டத்தின் மேனால் ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள் 25 ஆண்டுகளாக ஆயராக பணியாற்றி ஓய்வு பெற்று இறைவனுடைய திரு அடியை அடைந்திருக்கிறார்கள். ஆயர் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று நாம் திரும்பி பார்ப்போம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடி அறிவும் ஆன்மீகமும் இணைந்து நடைபயின்று கலையும் கலாச்சாரமும் ஒரு சேர கைகோர்த்து பண்பாடும் படை வீரமும் எதிர்நீச்சலிட்டு உயர்ந்து நிற்கும் உன்னத ஊர் தஞ்சாவூர். நஞ்சை நிலப்பகுதிகளில் உண்டான அம்மாப்பேட்டை என்னும் அழகிய ஊர் இயற்கையின் அழகுக்கு ஆன்மீகத்தின் அடித்தளத்திற்கும் என்றோ முகவரி கண்ட ஊர். இறைபற்று மிகுந்து விளங்கிய இல்லறமாம் நல்லறத்தை பேணி பாதுகாத்த நற்குடும்பம் அதுதான் திருவாளர் மரியதாஸ் திருமதி ரஞ்சிதம் அவர்களின் குடும்பம். 1947 இந்திய நாடு சுதந்திரமடைந்து 2 மாதங்கள் கடந்து அக்டோபர் திங்கள் 6ஆம் நாள் 5வது பிள்ளையாக பிறந்தவர் நம் மேனால் ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள். தொடக்க கல்வி தம் சொந்த ஊர் அம்மாப்பேட்டை பள்ளியில் முடித்து தேர்ச்சி பெற்றார். அந்நாளில் அம்மாப்பேட்டை பங்கு தந்தையாக அருள் தந்தை ஏ.எம். கர்டோசா அவர்களின் உள்ளம் கவர்ந்த செல்ல பிள்ளையாக திகழ்ந்து பலிபீட சிறுவர் பணிகளை பாங்கோடு பக்தியோடும் செய்து வந்தார். 1964 அம்மாப்பேட்டை பங்கு தந்தையாக விளங்கிய அருள் தந்தை டி. ஜோசப் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்னும் விவிலிய வாக்கிற்கு ஏற்ப தமிழை தாய்மொழியாக கொண்ட குருக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த தஞ்சை மறை மாவட்டத்தில் உருவாக தஞ்சை புனித மரியன்னை இளம் குருமடத்தில் சேர்ந்தார். 1974 வரை சிறப்புடன் பயின்று உன்னத குருவாக தஞ்சை மறை மாவட்டத்தின் முதல் ஐயரான டாக்டர் ஆரோக்கிய சுந்தரம் ஆண்டகை அவர்களால் நம் மேனால் ஆயர் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இறையேசுவின் ஏற்புடைய தொண்டராக 1974 தொடங்கி 1979 வரை நாகப்பட்டினம் மறைவட்ட பங்கில் மாதரசி அன்னையின் துணையோடு லூர்து அன்னையின் பரிந்துரையோடும் தமது நீண்ட
குருத்துவ பணியின் லட்சிய பயணத்தை உதவி பங்கு தந்தையாக தொடங்கினார். 1980 பெங்களூரு புனித பேதுரு குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்ற தேர்வு செய்யப்பட்டார். 1981-84 ரோமையில் மேற்படிப்பு பயின்றார். 1982-83 புனித பூமியாம் எருசலேம் சென்று அங்குள்ள எபிரேய பல்கலைக்கழகத்தின் சிறப்புடன் பட்டப்படிப்பை முடித்தார். அதன்பின் பெங்களூரு திரும்பி குருமட மாணவர்களுக்கு 1992 வரை விவிலிய விரிவுரையாளராக பணியாற்றினார். மேற்படிப்பிற்காக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1991-1994 வரை விவிலியத்தை நன்கு ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தை மாண்புற முடித்தார். ஆயரின் அறிவு திறனை கண்ட பாரிஸ் பல்கலைக்கழகம் மிகவும் சிறந்த ஆற்றல் மிக்கவர் என்று பாராட்டு சான்றிதழ் அளித்தது. 1995 தொடங்கி 1997 வரை தூய பேதுரு குருத்துவ கல்லூரியில் துணை அதிபராக பாங்குடன் பணியாற்றினார். 1952 உதயமான நம் தஞ்சை மறை மாவட்டத்தின் கால சுவடுகளில் 1997 செப்டம்பர் 24 தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய 3வது ஆயராக மேன்மைமிகு சைமன் கருதினால் லூர்துசாமி அவர்களால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்றிலிருந்து 25 ஆயர் பணியை சீரும் சிறப்புமாக செய்து எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை பங்கு ஆலயங்கள், எத்தனை குருக்கள் தங்குகிற இல்லங்கள் என்று சொல்லி பல்வேறு வளர்ச்சி பணிகளை சீரும் சிறப்புமாக செய்தார்கள். 25 ஆயர் திருநிலைப்பாட்டு வாழ்வில் எண்ணற்ற ஆசிர்வாதங்களை இறை மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். சென்ற இடமெல்லாம் இறைவனுடைய அருளை வாரி வழங்கி பிள்ளைகள் படிப்பிற்கு அதிக உதவி செய்து ஏழை எளியவர்கள் மீது அன்பு காட்டி அவர்களுக்கு உதவி செய்து குருக்களை சிறப்புடன் பேணி பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு வேண்டி அனைத்தையும் செய்து கொடுப்பதில் ஆயர் அவர்களுக்கு இணை அவர்கள் மட்டுமே. கடந்த 25 தஞ்சை மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்று ஓய்வு இல்லத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஆயர் அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். ஆழ்ந்த துயரத்தில் மறை மாவட்டம் இப்பொழுது இருக்கின்றது. தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகர் தந்தை பேரருள் திரு எல் சகாயராஜ் அவர்கள் மற்றும் தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய அனைத்து மூத்த குருக்களும் தஞ்சை மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஏனைய சபையை சேர்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் அனைவரும் மீளா துயரில் ஆழ்ந்து இருக்கிறார்கள். எனவே இறைவன்தான் இவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆயர் அவர்கள் ஆன்ம இளைப்பாற்றி பெறவும் நம்முடைய ஜெபத்தில் சிறப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம்.